நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு விஷயம், அதாவது முந்தியதியிட்ட பழைய முத்திரைத்தாளில் வந்து எழுதுகிற ஆவணம் வந்து செல்லுமா, அந்த முத்திரைத்தாள் வந்து செல்லுமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது தொடர்பாக தான் இன்றைக்கி ஒரு முக்கியமான வழக்கை பார்க்க போகிறோம். நான் இப்போவும் இந்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தை அவங்ககிட்ட சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இன்னுமே என்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் தொலைபேசியில் என்ட சட்ட ஆலோசனை வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கட்டணம் செலுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. உண்மையிலே வந்து என்னால் அது முடியாது, நான் ஃபோனில் சட்ட ஆலோசனை சொல்ல மாட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு நான் ஃபோனில் எனக்கு பேமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஜிபேக்கு பேமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நான் செய்கிறதில்ல. நீங்கள் புதுசாக என்னை பார்க்கும்பொழுது நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் நான் கிட்டத்தட்ட 7-8 வருஷமாகவே வந்து இந்த சோசியல் மீடியாவில் சட்டம் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு செய்திகளை வந்து நான் தொடர்ந்து பகிர்ந்துட்டு வர்றேன். நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் நான் தான் போட்டிருக்கிறேன். அதேமாதிரி நிறைய இயக்கங்களுக்காக நான் பயிற்சி கிளாஸுகளும் எடுத்திருக்கேன். என்னை அறிந்தவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நான் வந்து ஒரு பணம் சம்பாதிக்கணும், ஒரு கேஸை வந்து நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலலாம் இந்த சேனலை வந்து நான் ஆரம்பிக்கலை. முன்னாடி வந்து நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை டீட்டெயிலாக எழுதிக்கிட்டு இருந்தேன். இப்போ வர வர எனக்கு அது வந்து நீண்ட நேரம் உட்காந்து எழுத முடியலை, அதுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. அதனால் சிம்பிளாக நம்ம சொல்ல வந்த விஷயத்தை இதில் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்தது. அதனால் நீங்கள் சட்ட ஆலோசனை கேட்கணும்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி என்னோடய நீண்ட நேரம் வந்து உரையாட முடியாது. நீங்கள் ஒருவேளை என்னுடைய கட்சிக்காரராக நீங்கள் என்கிட்ட நேரில் வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் கண்டிப்பாக ஒரு வக்கீலுங்கிற முறையில் நான் டாக்குமெண்ட்டுகளை பார்த்து என்ன செய்யலாம் ஏதனா செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்த என்னால் கண்டிப்பாக செய்ய முடியும். நான் அதுக்கு கட்டணம் பெற்று கொண்டு தான் நான் செய்வேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். பழைய முத்திரைத்தாள் பேப்பரை வாங்கி ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்கினால் அந்த டாக்குமெண்ட் செல்லுமா, அந்த முத்திரைத்தாள் செல்லுமா அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். முத்திரைத்தாள், ஸ்டாம்ப் பேப்பர்ஸ், இதெல்லாம் எந்த சட்டத்துக்கு கீழே வருதுன்னா இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்டு 1899 அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு, இந்திய முத்திரைத்தாள் சட்டம். அதேமாதிரி இந்தியன் ஸ்டாம்ப் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, 1925 இந்திய முத்திரைத்தாள் விதிகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சட்டம் மற்றும் விதிகளுக்கு அடிப்படையில் தான் இந்த ஸ்டாம்ப் பேப்பர்ஸ்லாம் வருது. இப்போ நம்ம பெரும்பாலும் நிறைய வழக்குகள்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அதாவது ஒரு பழைய முத்திரைத்தாளை வாங்கி அதை ஃபில்லப் பண்ணி கையெழுத்துக்களெல்லாம் போட்டு வந்து சிவில் கோர்ட்டில் கட்சி பண்ணுவாங்க. இந்த சிவில் கோர்ட்டில் இப்படி ஆவணங்களை உருவாக்கி கட்சி பண்ணுறதுக்கான தைரியம் முதல்ல எப்படி வருது அப்படின்னாச்சுன்னா, சிவில் கோர்ட்டில் வந்து தண்டனை வழங்குவதற்கான ப்ரொஃபிஷன்ஸ் எதுவும் இல்லை. ஒரு ஆவணம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அது சம்மந்தப்பட்ட கருத்துக்களை பதிவு செய்யறதுக்கு தான் நீதிமன்றம் அதிகாரம் இருக்கே ஒழிய, இது போலி ஆவணம் தயாரிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி தண்டனை கொடுப்பதற்கான வழிவகைகள் சிபிசியில் இல்லை. ஆனாலும் சில சூழ்நிலைகளில் நம்ம சிவில் நீதிமன்றமாக மூலமாக இந்த போலி ஆவணங்களை தயாரித்த வகைக்கு நம்மளால் நடவடிக்கை எடுக்க முடியும். அதுக்கு சிஆர்பிசி செக்ஷன் 340 பயன்படுத்தி நம்மளால் பெட்டிஷன் போட முடியும். ஆனால் அதுலேயுமே நிறைய ஓட்டைகள்லாம் இருக்குது. இப்போ சமீபத்தில் என் வழக்கில் கூட சுப்ரீம் கோர்ட்டில் போய் முடிச்சுட்டு வந்த கேஸு, அந்த சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நடத்தின கேஸில் ஒரு சொத்து மட்டும் எப்படியோ விடுபட்டுருது. அதனால் அந்த பிளைண்டிஃப் வந்து அந்த ஒரு சொத்தை பொறுத்து மட்டும் ஒரு இன்ஜெக்ஷன் சுட்டு போடுறாரு. ரீசன் என்ன சொல்கிறாருனா, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்கள் போயிட்டு வந்தோம், அதில் எப்படியோ எரராக அந்த ஒரு சொத்து மட்டும் விடுபட்டு போச்சு, அதனால் அந்த ஒரு சொத்தை பொறுத்து எனக்கு இன்ஜெக்ஷன் வேணும்னு கேட்குறாரு. அதில் எதிர் பார்ட்டிகள் வந்து அப்பியர் ஆகிறாங்க, அப்பியர் ஆகி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டு கூடவே ஒரு கட்டுக்குத்தகை ஆதாரத்தும் போடுறாங்க. இப்போ வாதி என்ன சொல்கிறாரு, இந்த கட்டுக்குத்தகை ஆதாரத்தை ஃபோர்ஜரியாக தயார் பண்ணி ஒரு முத்திரத்தால் வாங்கி ரெடி பண்ணி உள்ளே கொண்டு போட்டிருக்காங்க, ஸோ போலி ஆவணம் இவங்க புனைந்திருக்காங்க, அதனால் இவங்க மேலே கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கணும்னு சொல்லி சிஆர்பிசி 340 கீழே பெட்டிஷன் போட்டிருக்காரு. நான் அதில் பிரதிவாதிகளுக்கு வழக்கறிஞர். அதாவது யார் ஆவணம் தயாரித்ததாக சொல்கிறாரோ அவருக்கு நான் அட்வொகேட்டு.
இந்த வழக்கில் நான் கவுண்டர் போட்டு ஆர்கியூ பண்ணுறேன். என்ன ஆர்கியூ பண்ணுறேன்னா, நீதிமன்ற நடவடிக்கையின் போது நீதிமன்றத்தின் பாதுகாப்பில் இருக்கும் பொழுது ஒரு ஆவணத்தில் டேம்பர் பண்ணாதான் 340 பொருந்துமே தவிர, நீதிமன்றத்துக்கு வெளியே வச்சு ஒரு டாக்குமெண்ட்டை போலியாக தயாரித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி 340 கீழே பெட்டிஷன் போட முடியாது அப்படிங்கிறது என்னுடைய வாதம். அதே நேரத்தில் இப்படி நீங்கள் 340 பெட்டிஷனை நீங்கள் என்டர்டெயின் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, யாருமே பதிவு செய்யப்படாத ஒரு ஆவணத்தை வச்சு ஒரு வழக்கே போட முடியாது, யாருமே புறநோட்டை வச்சு ஒரு வழக்கு போட முடியாது, யாருமே உறுதிமொழி பத்திரத்தை வச்சு ஒரு வழக்கு போட முடியாது. எல்லாருமே 340 பெட்டிஷன் போட்டுருவாங்களா? இப்போ ஹவ் இஸ் பாசிபிள், இது எப்படி சாத்தியம்? சாட்சிய சட்டத்தில் ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி வந்து நிரூபிக்கணும்னு சட்டம் இருக்கும் பொழுது நீங்கள் 340 எப்படி பெட்டிஷன் போடுறத வந்து என்டர்டெயின் பண்ண முடியும்? 340 கீழே சிவில் நீதிமன்றம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா, நீதிமன்ற நடவடிக்கையின் பொழுது ஒரு தவறு நடந்திருக்கணும், நீதிமன்ற கஸ்டடியில் இருக்கிற டாக்குமெண்ட்டை எடுத்து நாங்கள் திருத்தியிருக்கணும், அல்லனா டேம்பர் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் 340 பொருந்துமே தவிர, வெளியே ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டை நாங்கள் ரிட்டர்ன் ஸ்டேட் மட்டும் உள்ளே போட்டிருக்கோம், உள்ளே போட்ட பிறகு நீங்கள் எப்படி வந்து 340 கீழே பெட்டிஷன் போட முடியும் அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் பண்ணி நான் கவுண்டர் போட்டு ஆர்கியூ பண்ணி அந்த வழக்கு உத்தரவுக்காக இப்போ நிறுவல் இருக்குது. அந்த 340 பெட்டிஷனுக்கு கீழே நடவடிக்கை எடுக்கணும் வேண்டும் என்று வாதி உத்தரவிட்ட அந்த மனு மீது உத்தரவு பிறப்பிப்பதற்காக நிலுவையில் இருக்குது. இதே போல் தான் நிறைய பேர் என்னச்சுவாங்கன்னா, கட்டுக்குத்தகையாதாஸ்து, உறுதிமொழி ஆவணங்கள், உயில், அக்ரிமெண்ட், இது எல்லாத்தையுமே பழைய ஒரு ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கி இவங்க தயார் பண்ணி கொண்டு வந்து உள்ளே போடுவாங்க. இப்படி போடுவது செல்லுமா? இதுக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஒரு வழக்கு தீர்ப்பை வந்து பார்க்க போகிறோம். இந்த வழக்கில் ஆதிலட்சுமி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு குறிப்பிட்ட சொத்து பாத்தியப்பட்டது. அந்த அம்மா அந்த சொத்தை விற்க நினைக்கிறாங்க. இந்த விவரம் தெரிஞ்ச திருவேங்கடம் பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து ஆதிலட்சுமிகிட்ட போய் சொத்தை நான் கிரயம் வாங்கிக்கிறது அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மாவும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அதனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிறாங்க. எந்த தேதியில்? 5/1/1980 ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. ப்ராப்பர்ட்டிகளுடைய சேல் அமௌண்ட்டு வந்து 3000. அதில் அக்ரிமெண்ட் அன்னைக்கே ஆதிலட்சுமி திருவேங்கட பிள்ளைகிட்டருந்து 2000 அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க. பாக்கி 1000 மூணு மாதத்துக்குள்ளே கொடுத்து எக்கரையும் முடிச்சுக்கிடணும் அப்படிங்கிறது ஒப்பந்தம். 3 ஆகுது. இந்த திருவேங்கட பிள்ளை ஆதிலட்சுமிகிட்ட போய் சொத்த கரையம் தாங்கன்னு கேட்குறாரு. அந்த அம்மா அந்த தாரன்னு சொல்லி நாள் கடத்துது. இதுக்கிடையில் இந்த ஆதிலட்சுமி என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய நெருங்கிய உறவினரான நவநீதம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சொத்தை கரையும் கொடுத்துட்றாங்க. அது வந்து எந்த தேதியில் கொடுக்குறாங்க? 11/2/1980 கொடுத்துட்றாங்க. இந்த விஷயம் திருவேங்கட பிள்ளைக்கு தெரிய வருது. உடனடியாக அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னாச்சுன்னா, 14/2/1980 ஒரு நோட்டீஸை இஷ்யூ பண்ணுறார். அதன் பிறகும் அந்த அம்மா வந்து கரையும் முடிச்சு தரதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னோடனே திருவேங்கடம் பிள்ளை கீழமை நீதிமன்றத்தில் சொத்தை எனக்கு கிரியம் முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போடுறார். வழக்கில் அவர் என்ன விவரம் சொல்கிறாருன்னா, ஆதிலட்சுமி சொத்தை விற்க இருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்தது, அதன் அடிப்படையில் போய் நான் கிரயம் கேட்டேன், அவங்களும் தாரேன்னு சொன்னாங்க. கிரயத்தொகையை 3000 ஃபிக்ஸ் பண்ணோம். நான் 2000 என்ற அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு என் பேருக்கு ஒரு அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்தாங்க. அக்ரிமெண்ட்டின் அடிப்படையில் பாக்கி தொகையை 3 கொடுத்து கிரயம் முடிச்சுக்கணுங்கிறது ஒப்பந்தம். ஆனால் 3 அப்புறம் அந்த அம்மா கரையை முடிச்சு தரலை. நான் பல தடவை போய் கேட்டேன், தரலை. இந்த சூழ்நிலையில் ஆதிலட்சுமி அவருடைய நெருங்கிய உறவினரான நவநீதம்மாளுக்கு 11/2/1980 இந்த சொத்தை கரையும் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கரையை வந்து என்னை கட்டுப்படுத்தாது, எனக்கு அக்ரிமெண்ட்டு போட்டு தந்திருக்காங்க, அக்ரிமெண்ட் அன்னைக்கே என்கிட்ட பொசஷனையும் ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ சொத்தை என் பேருக்கு கரையும் வெளியே தர உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி வழக்க இந்த ஆதிலட்சுமி மேலேயும் அந்த கிரயம் வாங்கின நவநீதம்மாள் மேலேயும் போடுறார். இந்த வழக்குக்கு இந்த நவநீதம்மாள் வந்து ஒரு பதிலுரை போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இந்த வாதி சொல்லியிருக்கிற மாதிரி 5/1/1980 நான் ஆதிலட்சுமி எந்த அக்ரிமெண்ட்டும் போடலை. அது வந்து போலியாக இவர் தயாரிச்சிருக்கார். ரெண்டாவது, ஆதிலட்சுமி சொத்தை எனக்கு கிரயம் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல வீடு கட்டி நான் இப்போ குடியிருந்துட்டு வர்றேன். ஃபிசிக்கலாக பொசஷன் என்கிட்ட இருக்குது. நான் அந்த வீட்டை அந்த சொத்தில் கண்ட வீட்டில் தான் குடியிருக்கிறேன். ஆனால் வாதி வந்து பொசஷன் அவங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாரு. அது எப்படி இருக்கும்? நல்லா குடியிருந்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது, ஆதிலட்சுமி அசல் டாக்குமெண்ட்டும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் என்கிட்ட தான் இருக்கு. அதனால் இவர் போலியாக ஒரு ஆவணத்தை உருவாக்கியிருக்கார். ரெண்டாவது, இந்த திருவேங்கடம் பிள்ளை தாக்கல் செஞ்சிருக்கிற கிரய ஒப்பந்தம் தயாரித்துக்கிற முத்திரைத்தாள் வாங்கின தேதி வந்து 1973. ஆனால் அக்ரிமெண்ட்டு போட்டிருக்கிற தேதி வந்து 1980. அப்போது 1973 வாங்கின பத்திரத்தை பயன்படுத்தி 1980 வந்து இவர் வந்து டாக்குமெண்ட்டை உற்பத்தி பண்ணியிருக்காரு. அப்போ அந்த முத்திரைத்தாள் எப்படி செல்லும், அந்த டாக்குமெண்ட் எப்படி செல்லும்? ஒரு முத்திரைத்தாள் வந்து 6 மாதம் தான் செல்லுபடி ஆகும், அதுக்கு மேலே அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி இவங்க எதிர் வழக்குறை போடுறாங்க. இந்த வழக்கை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த திருவேங்கடம் பிள்ளை தாக்கல் செஞ்ச வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. அதனை எதிர்த்து திருவேங்கடம் பிள்ளை ஃபஸ்ட்டு அப்பீல் பண்ணுறார். அந்த ஃபஸ்ட்டு அப்பீல் வந்து அலோப செய்யப்படுது, வாதிக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கப்படுது. அதனால் பாதிக்கப்பட்ட இந்த நவநீதம்மாள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் செகண்ட் அப்பீல் பண்ணுறாங்க. செகண்ட் அப்பீலில் நீதிமன்றம் அலோவ் பண்ணுது. அதனை எதிர்த்து திருவேங்கடம் பிள்ளை சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனில் போகிறார். அதாவது கோர்ட்டு மாறி 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 வந்து இறுதியாக உச்சநீதிமன்றத்துக்கு வருது. உச்சநீதிமன்றம் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு இதில் அழகாக டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பழைய முத்திரைத்தாளில் ஒரு அக்ரிமெண்ட்டையோ அல்லது ஒரு உயிலையோ அல்லது ஒரு உறுதிமொழி பத்திரத்தையோ அல்லது ஒரு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டையோ அல்லது ஒரு கைத்தடி ஆவணத்தையோ எழுதினால் அது செல்லுமா அப்படிங்கிறத முத கேள்வியாக எழுப்பி அதுக்கு விடை காண்றாங்க. இதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் Section 54 வராங்க. அந்த இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் Section 54 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு முத்திரைத்தாளை நீங்கள் வாங்குறீங்க, அந்த முத்திரைத்தாளை நீங்கள் உடனே பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் கலெக்டர்கிட்ட அந்த முத்திரைத்தாளை திரும்பி கொடுத்து நீங்கள் பணத்தை ரீஃபண்டு வாங்கிக்கலாம். 100 ரூபாய்க்கு 10 ரூபா வந்து பிடித்தம் செஞ்சுக்கிடுவாங்க, மீதி தொகையை உங்களுக்கு தந்துருவாங்க அப்படின்னு இந்த இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் Section 54 சொல்லுது. அதே மாதிரி இந்தியன் ஸ்டாம்ப் ரூல்ஸ் 1925 ஒரு ரூல் இருக்குது, அந்த ரூல் வந்து தமிழ்நாடுக்கு பொருந்தும். இந்த சட்டத்திலையும் சரி இந்த ரூல்லையும் சரி, எந்த இடத்துலையும் முத்திரைத்தாளை வந்து இவ்வளவு நாள் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான விதிகள் எதுவும் இல்லை. அதாவது கால வரம்பு எதுவும் நிர்ணயிக்கலை. அதனால் பழைய ஸ்டாம்ப் பேப்பரை பயன்படுத்தி ஒரு ஆவண டாக்குமெண்ட் எழுதுறது செல்லும், அது செல்லாதுன்னு சொல்ல முடியாதுன்னு டிசைட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அதாவது இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட்லேயும் சரி இந்தியன் ஸ்டாம்ப் ரூல்ஸ்லேயும் சரி ஒரு முத்திரைத்தாளை எவ்வளோ நாள் பயன்படுத்திக்கிடலாம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதியும் இல்லை. 6 மாதத்துக்குள்ளே நீ வந்து பயன்படுத்தலைன்னா நீ ஸ்டாம்பை ரிட்டர்ன் கொடுத்து நீ ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் தான் இருக்கே தவிர, நீ இவ்வளோ நாளைக்குள்ள அந்த முத்திரத்தாளை பயன்படுத்தியிருக்கணும் அப்படின்லாம் செல்லாது அப்படிங்கிற மாதிரி எந்த ப்ரொவிஷனும் இல்லை. அதனால் பழைய முத்திரைத்தாளை பயன்படுத்தி பிற்பாடு ஒரு ஆவணம் எழுதினா கூட அந்த ஆவணம் செல்லும், அந்த முத்திரைத்தாளும் செல்லும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த வழக்கில் சொல்லிடுச்சு. இப்போ நம்ம டைட்டில் பிரகாரம் நம்ம பார்க்க வந்து இந்த விஷயத்தான். இருந்தாலும் இந்த வழக்கை நான் முடிக்கிறேன். அதனால் வாதி வந்து 1973 வாங்கின ஒரு ஸ்டாம்பில் 1980 சேல் அக்ரிமெண்ட்டை எழுதியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அது செல்லாது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை, அந்த அக்ரிமெண்ட்டு செல்லும் தான். பழைய முத்திரைத்தாளில் எழுதப்பட்டிருப்பதனாலேயே இந்த அக்ரிமெண்ட்டு செல்லாது அப்படிங்கிறது
முடிவாகாது அப்படின்னு சொல்லி இந்த திருவேங்கடம் பிள்ளைக்கு ஆதரவாக இந்த ஸ்டாம்ப் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் தீர்மானிச்சிருது. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, இந்த கீழமை நீதிமன்ற தீர்ப்புகளை பார்க்குறாங்க. ஹைகோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க இதில்னா, இவர் அக்ரிமெண்ட் அடிப்படையில் வாதம் பண்ணுறாரு, எதிர்பார்ட்டி என்ன சொல்கிறாங்க, அந்த அக்ரிமெண்ட் ஃபோர்ஜரின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வழக்கை நிரூபிக்க வேண்டிய சுமை யாருக்கு இருக்கு? அக்ரிமெண்ட் உண்மையானது என்று நிரூபிக்க வேண்டிய கடமை வாதிக்கு இருக்கா, அல்லது அக்ரிமெண்ட் போலியானது என்று நிரூபிக்கக்கூடிய சுமை வந்து பிரதிவாதிக்கு இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க, கீழமை நீதிமன்றங்கள் மாற்றி மாற்றி தீர்ப்பு சொல்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, வாதிக்கு தான் அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃபுங்கிற சுமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அப்ளேட் கோர்ட்டு இல்லை இல்லை பிரதிவாதி ஃபோர்ஜரின்னு சொல்கிறதுனால பிரதிவாதிக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹைகோர்ட்டு ஒரு மாதிரியே சொல்கிறாங்க. இதில் உயர்நீதிமன்றம் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னாச்சுன்னா, எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 73 பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 73 என்ன சொல்லுதுன்னா, நீதிமன்றமே பிரச்சனைக்குரிய ஆவணங்களில் கண்ட கையெழுத்தை தானே ஒப்பிட்டு பார்த்து ஒரு டிசைட் பண்ணலாம்னு சொல்லுது. இப்போ ரெண்டு டாக்குமெண்ட் இருக்கு, ஒரு டாக்குமெண்ட்டு உண்மையானது, ஒரு டாக்குமெண்ட் போலியானது. ஆனால் ரெண்டு டாக்குமெண்ட்டோட கையெழுத்தும் ஒன்று தான் கட்சி பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்க. இப்போ நீதிமன்றம் இந்த செக்ஷன் 73 கீழே இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டையும் எடுத்து இந்த ரெண்டு கையெழுத்து ஒரே கழுத்தானா அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே தீர்மானிக்கலாம். அதுக்குரிய அதிகாரத்தை வழங்குவது தான் இந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 73. இதை உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருப்பாங்க. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. நீதிமன்றம் வந்து செக்ஷன் 73 பயன்படுத்தி கையெழுத்தை வந்து தானே ஒப்பிட்டு பார்த்துருக்கு, அதில் தவிர எதுவும் இல்லை. ஆனால் இதையே ரொட்டீனாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நீதிமன்றத்துக்கு இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 73 கீழ் கையெழுத்தை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அதிகாரம் கீழமை நீதிமன்றங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அதை ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. அதை ரொட்டீனான ஒரு வேலையை வச்சுக்கூடாது. ஒரு சிறு டவுட் வந்தாலும் கூட எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அனுப்பிடுமே தவிர நீதிமன்றம் அந்த பணியை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 73 சுதந்திரமாக பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் கீழமை நீதிமன்றங்களுக்கு இல்லை. நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் நீதிமன்றத்துக்கே, ஆகா இதில் இந்த ரெண்டில் எதுடா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வந்தால் கூட அதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு போகணும். இப்போ இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாதி தான் சேல் அக்ரிமெண்ட்டை வச்சு வழக்கு போட்டிருக்கார், பிரதிவாதி வந்து அது ஃபோர்ஜரி ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்போது அதை நிரூபிக்க வேண்டிய சுமை வந்து வாதியான திருவேங்கட பிள்ளைக்கு தான் இருந்திருக்கு. திருவேங்கட பிள்ளை இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 45 பயன்படுத்தி கையெழுத்து வெரிஃபிகேஷனுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கணும், நிபுணருடைய அறிக்கையை பெற நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏன்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவருக்கு தான் இருக்காரு, அவர் தான் சொத்த கிரயம் கேட்குறாரு. ஆனால் இந்த வழக்கில் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. அதனால் அக்ரிமெண்ட்டை வந்து திருவேங்கடம் பிள்ளை நிரூபிக்கவில்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து டிசைட் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது, அந்த அக்ரிமெண்ட்டில் அட்டஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் திருவேங்கடம் பிள்ளையுடைய அண்ணன், அவர் பேர் கண்ணன். இன்னொரு அட்டஸ்டார் வந்து வெங்கடேச பிள்ளைன்னு சொல்லி திருவேங்கடம் பிள்ளையோட மாமா. இவங்க ரெண்டு பேருமே திருவேங்கட பிள்ளையோட க்ளோஸ் ரிலேட்டிவ். இதையும் கீழமை நீதிமன்றங்கள் வந்து சந்தேகப்படுது. அக்ரிமெண்ட்டில் ரெண்டு அட்டஸ்டாரும் வந்து இந்த திருவேங்கடம் பிள்ளையோட க்ளோஸ் ரிலேட்டிவு, அவங்க திருவேங்கடம் பிள்ளைக்கு சாதகமாக தான் சாட்சி சொல்லுவாங்க. ரெண்டாவது, பிடபிள்யூ த்ரீயாக விசாரிக்கப்பட்ட நபர் வந்து இந்த திருவேங்கடம் பிள்ளையோட ஜாதிக்காரர், இந்த ஆதிலட்சுமி வேறு ஜாதி, இந்த திருவேங்கடம் பிள்ளை வேறு ஜாதி. ஸோ அக்ரிமெண்ட்டில் போட்ட அட்டஸ்டார் வந்து இவங்க சொந்தக்காரங்க, க்ளோஸ் ரிலேட்டிவு. பிடபிள்யூ 3 விசாரிக்கப்பட்ட இன்னொரு சாட்சி வந்து இவங்க ஜாதிக்காரரு. ஸோ இது எல்லாமே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ரெண்டாவது, 2000 இவர் அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, அசல் டாக்குமெண்ட்டை வாங்கியிருக்கலாமே, ஏன் அசல் டாக்குமெண்ட்டை வாங்கலை?
ரெண்டாவது பொசன்லாம் இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு வழக்கில். ஆனால் உண்மையிலேயான ஆக்சுவல் பொசன் வந்து அந்த நவநீதம்மாள் இருக்காங்க, அவங்க அந்த இடத்துல வீடு கட்டி குடியிருக்கிறாங்க. ஸோ வாதி வழக்கு வந்து எப்படி பார்த்தாலும் வந்து சந்தேகத்தை ஏற்படுத்து, அதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்கிற மாதிரியே இல்லை. நிறைய விஷயங்களை வந்து அவர் தவறாக செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த வாதி திருவேங்கடம்பிள்ளை தாக்கல் செஞ்ச ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை உச்ச நீதிமன்றம் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டான். இந்த வழக்கு படிக்கும்போதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எல்லாமே நம்ம எனக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். இது சாருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியுது. எப்படி தெரியுது? எல்லாம் படிக்கிறது தாங்க. நேற்று ஒருத்தர் வந்து இது மாதிரி இது சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம இந்த ஆவணங்களை இந்த தீர்ப்பை படிக்கும்போது தான் நமக்கே தெரிய வருது. எனக்கே தெரியாது. இந்த தீர்ப்பு படிக்கிறத தட்டியும் இப்படி முத்திரைத்தாள பழைய முத்திரத்தால் வாங்கி பயன்படுத்த முடியாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நேற்று படித்த பிறகு தான் பயன்படுத்தலாங்கிற விஷயமே எனக்கு தெரியுது. என் வழக்குக்கு இது அவ்வளோ உதவுது இந்த ஜட்ஜ்மெண்ட். அப்போது படிக்க படிக்க தான் நமக்கு விஷயங்கள் தெரியும், இல்லைனா நமக்கு எந்த விஷயமும் தெரியாது. வக்கி எனக்கே தெரியலையே. நானே வந்து பழைய முத்திரத்தாளில் எழுதுனா செல்லாதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் உச்சநீதிமன்றம் தெளிவாக திருப்பி சொல்லிட்டாங்களே, முந்தேதிக்கிட்டு பழைய ஸ்டாம்ப் பேப்பரில் வாங்கி ஒரு அக்ரிமெண்ட்டை தயாரிக்கிறது வந்து கண்டிப்பாக செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம புதுசு புதுசாக படிக்கிற ஆர்வம் இருந்தால்தான் வக்கீல் தொழிலில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். என்றைக்குமே யாருக்குமே ஒரு தவறான சட்ட ஆலோசனையும் வழங்கிடக்கூடாது. என் கண்ணு முன்னாடியே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து தவறான சட்ட ஆலோசனையை வழங்குவாங்க. எனக்கு சீனியராக இருப்பாங்க, தப்பாக ஒரு கருத்துரையை கொடுப்பாங்க. எனக்கு தெரியும் தப்புன்னு தெரியும், இருந்தாலும் நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது. நம்மகிட்ட வார வழக்காடிகளுக்கு நம்ம மிக சரியான ஆலோசனையை கொடுக்கணும். அப்படி ஆலோசனையை கொடுக்கணும்னா நம்ம அப்டேட்டாக இருக்கணும். இப்போ இந்த நான் சொன்ன இந்த தீர்ப்புலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு தெரியுமா? நீங்கள் பழைய முத்திரைத்தாளை வாங்கி நீங்கள் ஒரு ஆவணம் எழுதினால் அது செல்லும். ஏன்னா இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்டில் எந்த இடத்துலையும் ஒரு முத்திரைத்தாள் இவ்வளோ நாள் தான் செல்லும் அப்படிங்கிறதுக்கான விதிகள் எதுவும் இல்லை, குறிப்பிட்ட லிமிட்டேஷன் எதுவும் இல்லை. அதனால் நீங்கள் 10 வருஷத்துக்கு முந்தின முத்திரைத்தாளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை வச்சு நீங்கள் இப்போது ஒரு அக்ரிமெண்ட்டோ அல்லது ஒரு ஆவணமோ நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அந்த முத்திரைத்தாளும் செல்லும், அந்த ஆவணமும் செல்லும் என்ற விஷயத்தை தான் நீங்கள் முதல்ல அந்த தீர்ப்புலேருந்து தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது தீர்ப்பு, நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் ஒரு லங்சம் அமௌண்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க, 50-50 நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ 10 லட்சரூபா ப்ராப்பர்ட்டி நீங்கள் 5 லட்சரூபா கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக அசல் டாக்குமெண்ட்டை வாங்கிடணும். ஒரு ஒரு பண ஏற்பு ரசீது ஒன்று வாங்கிடணும், ரைட்டா? ரெண்டாவது, மேக்சிமம் கூடிய மட்டும் இந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். மூணாவது, இந்த அக்ரிமெண்ட்டில் இந்த தீர்ப்பில் அந்த சாட்சி கேள்வி போட்டிருக்கிற ரெண்டு பேருமே இந்த திருவேங்கட பிள்ளைக்கு நெருங்கிய உறவினர்கள் அப்படிங்கிற ஒரு வாதம் வச்சப்பட்டுச்சு. ஆனால் உச்ச நீதிமன்றம் இதை நிராகரிச்சிருக்காங்க. அதான் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நமக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம யார் அட்டஸ்டராக போடுவோம்? நமக்கு நெருங்கியவளை தானே போடுவோம், நமக்கு சொந்தக்காரங்களை தானே போடுவோம். இது ஒரு தவறு கிடையாது. ஆனால் அட்டஸ்டார் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. முக்கியமாக சேல் அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் ஒரு சொத்தை கிரய வாங்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு பணத்தை கொடுக்குறீங்கன்னா அசல் டாக்குமெண்ட்டை வாங்கிடணும், பண ஏற்பு ரசீதை வாங்கிடணும். இந்த ரெண்டையும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேல் அக்ரிமெண்ட் சம்மந்தமான நீங்கள் தாக்கல் செய்கிற வழக்கு வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஜெயிக்கும். ரெண்டாவது, எப்போவுமே நம்ம அக்ரிமெண்ட் போடும்போது ஒன்று நல்லா மனசில் ஞாபகம் வச்சுக்காங்க, ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஃபேக்டர் செக்ஷன் 16 படி ரெடி அண்ட் வில்லிங்னஸை ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் பாக்கி கிரயத்தொகையை செலுத்தி சொத்தை கிரய முடிப்பதற்கு தயாராகவும் ஆர்வமாகவும் இருந்தீங்க அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். நீங்கள் உதாரணத்துக்கு 5 கோடிக்கு ஒரு வழக்கை நீங்கள் அக்ரிமெண்ட்டு போட்டிருக்கீங்க, 2 கோடி ரூபா நீங்கள் கொடுக்கீங்கன்னா பாக்கி இருக்கிற 3 கோடி ரூபா சம்மந்தப்பட்ட டேட்டை கிரயத்துக்காக ஃபிக்ஸ் பண்ணுற அன்னைக்கு உங்கள் கையில் இருக்கணும்.
நீங்கள் அதை நிரூபிக்கணும். வங்கியிலேயோ அல்லது எதாவது நகையை வச்சோ இல்லை ஏதாவது சொத்தாடமான வச்சோ ஏதாவது டாக்குமெண்ட் நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதான் ரொம்ப முக்கியம். ரெடி அண்ட் வில்லிங்னஸை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அந்த நிரூபிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு தான் இருக்குது. நம்ம எதிர்த்து வழக்காடுறவங்க எப்போவுமே இது ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டுங்கிற ஒரு வாதத்தை ஆக்சுவலாகவே வைப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதை விட்டால் வேறு வழி இல்லை. ஆனால் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் உங்களுக்கு தான் இருக்குது. யார் சேல் அக்ரிமெண்ட்டை நிறைவேற்றி தரணும்னு சொல்லி வழக்கு போடுறீங்களோ அவங்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மனசில் ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் உதவும்.